السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی سیدنا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وسلم اما بعد ارمیان جم ٹی وی نیر پر مکلے انگل میدم علاہ مکلہ ہی ہے لمیابر میدم اللہ ناللہ بن پیر الرل انڈا ہٹمہ ہے ارمیان نیر پر مکلے இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இறைவனை அறிந்தவரின் இறுதி முடிவு சோனமே உதாரணமாக ஹாரிசா அன்ஹு என்கிற ஒரு இளம் வயது சஹாபி பதினெட்டு வயசு நிறைந்த ஒரு சஹாபி அவருக்கு அல்லாஹு எப்பேற்பட்ட ஒரு வல்லமை எப்பேற்பட்ட ஒரு அந்தஸ்தை தந்தான் என்று சொன்னால் சுவனத்தையே அல்லாஹ் தந்து விட்டதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அடையுசல்லமன் அவர்களின் கூற்று உறுதியாக கிடைக்கிறது ஹாரிசா ரதியுல்லாஹு அணுகு அவங்க பதினெட்டு வயசு ஒரு சஹாபி ஒரு நாள் காலையில சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் ஹாரிசா ரதியுல்லான் அவங்களோ பார்க்குறாங்க ஹாரிசாவை ஹாரிசா என்று அழைத்தவுடனே ரசூல் அல்லா சொல்லுங்கள் என்று கூறுகிறார் ஹாரிசாவே எப்படி இருக்கிறீங்க என்று தான் கேட்டாங்க சல்லதா அலிஸ்வல்லம் எப்படி இருக்கிறீங்க என்று கேட்ட உடனே ஹாரிசா ஹாரிசார் அதிகமாக வணங்க சொல்கிறாங்க யாரை சூழல்லா எல்லோரையும் போல நான் சாதாரணமாக இல்லை யாரை சூழல்லா இன்றைக்கி தான் நான் ஈமான் கொண்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சல்லல்லா அலிஸ்லம் அவங்களுக்கு ஆச்சரியம் ஏற்கனவே ஈமான் கொண்டு தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கிற பொழுது தான் ஈமான் கொண்டவனை போன்று இருக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களே என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் அவரிடத்துல ஒரு கேள்வியை கேட்குறான் அப்போ ஹாரிசார் அதியல்லாம் அவங்க சொல்லுவாங்க யார் ரசூர் அல்லா நான் ஏன் அப்படி சொன்னேன் என்று சொன்னால் அல்லாஹுவின் அரிசிற்கு அருகாமையில் நிற்பதை போன்று எனக்கு தோன்றியது யார் ரசூர் அல்லா அல்லாஹினுடைய அருகாமையில் அல்லாஹினுடைய அருசுக்கு அருகிலேயே நிற்பது போன்ற ஒரு நினைப்பு எனக்கு இருந்து கொண்டே இருக்கிறது யாரோ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கடுத்து சொல்கிறார் இன்பத்தில் திளைத்திருக்கும் சுவனவாசிகளை கண்களால் காண்பதை போன்ற ஒரு உணர்வோடு நான் இன்றைக்கு இருக்கிறேன் யாரோ சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாள் அதற்கடுத்து நரக வேதனையை தாங்க முடியாமல் கூச்சலில் ஈடுபடுகிற நரகவாசிகளுடைய கூச்சலை என் காதுகளால் கேட்பதை போன்று இருக்கிறது யார சூழல்லா அதற்கடுத்து கூறுகிறார் உலகை உலக பற்றை விட்டு எனது மனது ஒதுங்கிவிட்டது யார சூழல்லா உலகத்தினுடைய விஷயங்களில் என்னுடைய கவனம் செலுத்த இயலவில்லை யார சூழல்லா உலக சிந்தனைகள் பக்கமே செல்ல வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் சொல்லலை ஆகையினால நான் இன்றைக்கு ஈமானுடைய உணர்வை உணர்ந்த நிலையில் இருக்கிறேன் யார் அசூழல்லா அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வலாமன் அவர்கள் அடுத்து கேட்குறாங்க என்ன ஆச்சு உங்களுக்கு கேட்ட உடனே யார சூழலா பகலில் நோன்பு நோற்று இரவில் வல்லோன் அல்லாகுவை நின்று இபாதத்துகள் செய்து நேரங்களை கழித்தேன் அந்த நேரத்தில் எனக்கு இத்தகைய உணர்வுகள் எல்லாம் ஏற்பட்டது யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அழகுவ சல்லம் அன்னவர்கள் ஹாரிசா அதிகல்லாக என்று சொல்லப்படுகிற பதினெட்டு வயது இளைஞருடைய கரத்தை பிடித்து ஈமான் என்றால் என்னவென்பதை அறிந்து கொண்டீர்களே வல்லோன் அல்லாஹினுடைய வல்லமையை நீங்கள் அறிந்து கொண்டீர்களே அதற்காக அல்லாஹு உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து ஏற்படுத்தி தருவான் நீங்கள் எந்த நம்பிக்கையில் இத்தகைய வார்த்தைகளை கூறுகிறீர்களோ அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாகட்டும் அல்லாஹ் அதே நிலையில் உங்களை உயர்த்தட்டும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் சொல்லி முடிகிறாங்க கொஞ்ச நா கொஞ்ச நாள் கழிச்சு ஹாரிசார் அதெல்லாம் உங்களுக்கு பதிர போர்க்களத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகிறது சல்லல்லாஹ் வளைவு செல்லும் அன்னவர்களுடைய அழைப்பை ஏற்று இளம் வயது சகாபியான ஹாரிசார் அதியல்லாக அன்பவங்க பதிர்கலத்தில் கலந்து கொள்கிறார்கள் களத்தில் கலந்து கொள்வது மட்டுமல்ல அந்த களத்திலே எதிரியினுடைய அம்புக்கு இரையாகிறார்கள் எதிரியினுடைய அம்பு ஹாரிசார் அதியல்லாக அனுபவர்களுடைய நெஞ்சத்தை பிளந்து அவர்கள் அந்த இடத்திலேயே இறந்து போகிறார்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் ஹரிசா அதிகல்லாக அணுகு அன்னவர்களுடைய தாயார் பதிர்கலம் நிறைவு பெற்ற அந்த சமயத்தில் தன் மகனாருடைய நிலை என்ன ஆனது தன்னுடைய மகனாருடைய நிலை என்ன ஆனது என்று விசாரித்து வருகிற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அன்னவர்களை கடைசியாக சந்திக்கிறார்கள் ஹாரிசாவின் தாயார் அவர்கள் சந்திக்கிற பொழுது ஹாரிசாவின் தாயார் அன்னவர்களிடத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல்லம் அன்னவர்கள் கூறுவார்கள் என்னுடைய மகன் என்ன நிலையில் இருக்கிறான் என்னுடைய மகனார் எங்கே இருக்கிறார் என்று தவித்த நிலையில் கேட்டாரே ஒரு கேள்வி நவிகள் நாயகம் சல்லல்லாக அலைவசல்லம் அன்னவர்கள் அந்த இடத்திலே சொல்வார்கள் சுவனம் என்று ஒன்று இருக்கிறதா அந்த சுவனத்தில் உங்கள் மகனார் தங்கியிருக்கிறார் என்று சொன்ன உடனே அந்த தாயார் அழுகவில்லை தன்னுடைய மகனாருடைய உயிர் போய்விட்டதே என்று கவலை அடையவில்லை மாறாக ஹாரிசார் அதிகல்லாக அணுகு அன்னவர்கள் பதினெட்டு வயது இளம் வயதிலே போர்க்களத்திலே கலந்து ஷஹீதாக்கப்பட்ட அந்த இளம் சஹாபியினுடைய மரண செய்தியே கேள்விப்பட்ட ஹரிசார் அண்ணு அன்னவர்களுடைய தாயார் என்னுடைய மகனார் சுவர்க்கத்திற்கு சென்று விட்டார் யார் அசூர் அல்லா உங்கள் வாக்குறுதியை நான் நம்புகிறேன் உங்களுடைய வாக்குறுதியை நான் நம்பி தைரியத்தோடு செல்கிறேன் என்று அந்த தாயார் விடைபெற்றாராம் தன்னுடைய மகானார் ஹாரிசார் அவர்கள் உலகில் வாழ்கிற உயிரோடு வாழ்ந்த சமயத்திலே எந்த அளவிற்கு ஈமானில் துடுப்பி மிக்கவர்களாக இறை நம்பிக்கையில் உறுதியானவர்களாக இருந்தார்களோ அத்தகைய அவர்களுக்கு அல்லாஹு வழங்குவது சுருக்கம்தான் என்பதை இந்த சிறிய ஒரு வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அப்போது நாம் எந்த அளவிற்கு உறுதியானவர்களாக ஈமானில் பலம் உள்ளவர்களாக இருந்தோம் என்றால் நமக்கும் சுவனம் நிச்சயம் என்பதை அறிய முடிகிறது அத்தகைய சுவனபதிகளில் வாழ்கிற அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக வரஹ்மத்துல்லாஹி வலைக்கம் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்